Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல ப்ரக்கோலி வச்சு கிரேவி செய்ய போறோம்ங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாங்க. பாருங்க, மீடியம் சைஸ்ல ஒரு ப்ரக்கோலி வாங்கி இருக்கறங்க. ஒரு பாத்திரத்துல தண்ணி வெச்சுக்கலாங்க. சுட தண்ணி வெச்சி கொதிக்க விடலாங்க. அதிலே கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி கொதிச்சதும் இந்த ப்ரக்கோலியை இது போல் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. கட் பண்ணி வச்ச ப்ரக்கோலியை அதில் போட்டுடலாங்க. தண்ணியில் போட்ட உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அது ரொம்ப நேரம் வேக தேவையில்லைங்க. ஒரு நிமிஷம் ஆனதும் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இதை ரொம்ப நேரம் தண்ணியில் வேக விட தேவையில்லைங்க. இதில் பூச்சி இருக்குன்றதுனால சுடு தண்ணியில் போட்டு உடனே எடுத்துடலாங்க. அடுத்து இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு வானல் வச்சுக்கலாங்க. அந்த வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. சீரகம் பொரிஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரட்டுங்க. நல்லா வதங்கினதும் அந்த ப்ரக்கோலி அதில் போட்டு நல்லா கிளறி விடலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. அதையும் நல்லா கலந்து விடலாங்க. நல்லா பாருங்கள், இதில் தண்ணி வருதுங்க. அதனால் நம்ம இதில் அதிகமாக தண்ணி ஊற்றவே தேவையில்லைங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்ப தண்ணி தேவையில்லைங்க. ஏற்கனவே அதில் தண்ணி வர்றதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மிளகாய்த்தூள்லாம் நல்லா கரையும்படி நல்லா கலந்து விடலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்குதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக் போட்டுக்கலாங்க. அதையும் போட்டுட்டு நல்லா கலந்து விடலாங்க. இப்போ தேங்காயை அரைச்சி வடிகட்டி கெட்டியான பால் கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. நான் ஒரு 100 ml பால் ஊற்றிருக்குறேங்க. அதை நல்லா கலந்து விடலாங்க. இந்த பாலோடைய அது நல்லா வேகட்டோங்க. சீக்கிரம் வெந்துருங்க. அதனால் நம்ம அடி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கலாங்க. பாருங்கள், இப்போ ப்ரக்கோலி நல்லா வெந்துருச்சுங்க. தண்ணியும் நல்லா சுண்டுடுச்சுங்க. நம்ம ஊற்றின எண்ணெயும் மேலே தெரியுது பாருங்கள். அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை பொடியை நறுக்கி அதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, இந்த ப்ரக்கோலி ரெடி ஆயிடுச்சுங்க. இது தோசைக்கும் சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குதுங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. இது போல் நீங்கள் இந்த ப்ரக்கோலியை வாங்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க.